சினி உலகம் சினி உலகம் சேனலை வந்து லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐகானை டங்னு பிரஸ் பண்ணுங்க இன்னைக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன் கசகசா எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அது டேஸ்ட்லயும் சூப்பரா இருக்கும் குக்கர்ல நம்ம வேக வைக்கும்போது ரிலீஸ் ஆன அந்த தண்ணி அத்தனையுமே நீங்க ஆட் பண்ணீங்கனா அந்த மட்டனோட ஃபுல் फ्लेவர் நமக்கு கிடைக்கும் and நம்மளோட பியூட்டிフル மட்டன் நல்லி குழம்பு ரெடி Tenderpats presents Star Chef co-sponsored by Checo Cold Pressed Oil Uncompromised health is the peak of success. Eat real to live real. Checo Cold Pressed Oil. Hi, ellarkum vanakkam. Welcome back to Tendercuts Presents Star Chef, co-presented by Checo Cold Pressed Oil. Once again, thank you so much. Ella recipes um try panni neenga podra comments la padikkiradhukku engalukku romba romba sandoshama irukku. Thank you. And innikkum oru romba romba fantastic ana enakku romba romba favorite ana oru recipe oda na vandirken. Enna nu pathinga na nalli kolambu. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன நம்ம பார்த்துடலாம் சோ 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன் கசகசா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் அண்ட் ஒரு 4 ஏலக்காய் கொஞ்சம் 1 இன்ச் பட்டையை வந்து உடைச்சு வச்சிருக்கோம் 3 டேபிள்ஸ்பூன் தனியா 3 டேபிள்ஸ்பூன் மிளகு தேவையான அளவு கறிவேப்பிலை அண்ட் முந்திரி நம்ம வச்சிருக்கோம் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் chili powder மஞ்சள் தூள் உப்பு இருக்கு அண்ட் அடுத்து தான் சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா நம்ம 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்கோம் ஒட்டுமொத்தமா 1/2 கிலோ சின்ன வெங்காயம் நான் எடுத்துக்கேன் அதுல ஒரு பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம மசாலால அரைச்சு எடுக்க போறோம் அண்ட் இன்னொரு பேட்ச் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அதுதான் குழம்புல வந்து அந்த ஒரு நல்ல ஒரு கிரஞ்ச் கொடுக்க போகுது சோ அது இருக்கு அண்ட் காஞ்ச மிளகாய் ஃபார் தட் அந்த ஒரு ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக நம்ம காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கோம் அண்ட் எப்பவுமே நம்ம ஷோல பாக்குற ரெசிபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்டியா இருக்குனா அதுக்கு நம்மளோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட்டே பாத்தீங்கனா நம்மளோட செக்கோ கோல்ட் பிரஸ் ஆயில் தாங்க ரொம்ப சுத்தமான திக்கான எண்ணெய் இதுல இருந்தே ஒரு செப்பரேட் டேஸ்ட் வரும் அண்ட் இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண போறது நல்லெண்ணெய் சோ அதையும் எடுத்து வச்சிருக்கேன் சோ நம்மளோட ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட்வர்தியான டெண்டர் கட்ஸ்ல இருந்து தான் இன்னைக்கு நான் நல்லி வாங்குறேன் எப்பவுமே நல்லி கிடைக்கும்போது அத நல்லா தட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாதான் அது குழம்புக்கும் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது ருசியா இருக்கும் டெண்டர் கட்ஸ்ல அது எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்காங்க நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் சோ இதுதாங்க நம்ம டெண்டர் கட்ஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கிற பியூட்டிフル நல்லி அவ்ளோ அழகா கட் பண்ணி கொடுத்திருக்காங்க அண்ட் தி பெஸ்ட் பார்ட் இஸ் இது எல்லாமே எலா ஆட்டு கறி அதனால நம்ம குக்க பண்ணும்போது ரொம்ப நேரம் இது வேகறதுக்காகலாம் வெயிட் பண்ணவேனா ஒரு 4-5 விசில்லே பியூட்டிフルா குக்க ஆயிடும் அண்ட் டேஸ்டும் பிரமாதமா இருக்கும் சோ ஆட்டு கறி எப்பவுமே நம்ம ரொம்ப ரொம்ப பாத்து பாத்து வாங்கணும்னு இருக்கும் பட் டெண்டர் கட்ஸ்ல ஆர்டர் பண்ணும்போது இட்ஸ் சோ குயிக் ஒரு ஆப்ல இருந்தோ இல்ல ஒரு ஃபோன் கால் பண்ணீங்கனா உங்க டோர் ஸ்டெப்க்கே ரெடிவர் பண்ணிடுறாங்க சோ இட்ஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் இன்னிக்கே வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க சோ முதல்ல நாம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கனா இந்த நல்லிய வேக வைக்க போறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் சோ குக்கர்ல முதல்ல நம்மளோட நல்லி எலும்ப ஆட் பண்ணப் போறோம் அண்ட் இது வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த நல்லி எலும்பு ஃபுல்லா அந்த டேஸ்ட் வந்து பிரமாதமா இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இதெல்லாம்மே நம்ம வந்து குழம்பலியும் ஆட் பண்ணப் போறோம் சோ அதனால இங்க சும்மா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கப் போறோம் தண்ணி ஊத்திடலாம் சோ இத ஒரு தடவை mix பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டெண்டர் கட்ஸ் நம்ம வாங்குற கோட் மீட் வந்து ரொம்ப குவிக்கா வெந்துருங்க சோ ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் இந்த குக்கரை வந்து நம்ம கொஞ்ச நேரம் மறந்துடுவோம் ஆனா ஃப்ளேம் வந்து கண்ட்ரோல்டா வெச்சுக்கோங்க சோ அப்பதான் அது வந்து நல்ல ஈவனா குக்க ஆகி பியூட்டிフルா இருக்கும் சோ இது குக்க ஆற டைம்ல நம்ம நம்மளோட மசாலாஸ் ரெடி பண்ணிட போறோம் சோ முதல்ல pan எடுத்துக்கலாம் அண்ணா ஏற்கனவே சொன்னேன் இல்லீங்களா சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கோம் சோ அதுல ஒரு பார்ட் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டோம்னா அதுல வர டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும்ங்க சோ முதல்ல இந்த pan சூடானதுக்கு அப்புறம் நம்மளோட நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவோம் சோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் அதல நம்மளோட சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம்
சோ இது வந்து ரொம்ப பிரவுன் ஆனோன்ற அவசியமும் கிடையாது அந்த வெங்காயத்துக்குள்ள அந்த நல்லெண்ணெயோட फ्लेவர்லாம் இறங்கி கொஞ்சம் குக்க ஆனதுக்கு அப்புறமே நம்ம இத ஆஃப் பண்ணிரலாம் சோ இதுதான் பாத்தீங்களா சுத்தமான நல்லெண்ணெயோட ஒரு இன்டிகேஷன் இந்த மாதிரி நிறைய அந்த ஃப்ராத் பபிள்ஸ் மாதிரி வரும் எவ்வளவு கவ்ளோ இது வருதோ அவ்வளவு கவ்ளோ நம்மளோட எண்ணெய் வந்து ரொம்ப சுத்தமா அரைச்சிருக்காங்கன்னு அர்த்தம் So as you can see, ஏற்கனவே நம்மளோட சின்ன வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு சோ நல்ல ஈவன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இத ஆஃப் பண்ணிரலாம் சோ இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாங்க ஆஃப் பண்ணி இது தனியா எடுத்து வெச்சுக்கோங்க ஆறினதுக்கு அப்புறமா இது நம்ம அரைச்சுக்கலாம் சோ இத நம்ம ஆறறதுக்கு தனியா எடுத்து வச்சிருவோம் சோ வெங்காயம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து தான் நம்ம நம்மளோட ஸ்பைசஸ்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி தான் அது வந்து அரைச்சா உங்களுக்கே தெரியும் எப்போ நான் சொல்ற மாதிரி அதுல இருக்கிற டேஸ்டே தனி சோ மறுபடியும் கொஞ்சமா நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்க போறோம் இதுல காஞ்ச மிளகாய் अगेन இது வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் சோ இதுல ஐ திங்க் ஒரு 8 டு 10 சின்ன காஞ்ச மிளகாய் இருக்கும் அதுதான் நான் இன்னைக்கு எடுத்துக்கற அளவு சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் விசில் வந்தாச்சு சோ அது லைட்டா அப்படியே அந்த சுருங்கி போன காஞ்ச மிளகாயலாம் கொஞ்சம் விரியும் அது வரைக்கும் நம்ம வந்து இத ஃப்ரை பண்ணிட்டு தனியா எடுத்து வெச்சுโกங்க இதுவும் நம்ம ஆற வச்சு அரைக்க போறோம் அடுத்து தான் இதே panல நம்ம தனியா 3 டேபிள்ஸ்பூன் தனியா 3 டேபிள்ஸ்பூன் black pepper corn மிளகு 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ரெண்டாவது விசில் சோ இது கூடவே நம்ம வந்து கசகசாவோ ஆட் பண்ணிக்கலாம் and நம்மளோட cashew nuts அப்புறம் ஏலக்காய் பட்டை நம்ம வச்சிருந்தோம் இல்லீங்களா அதையும் போட்டுப் போறோம் சோ ஒரு மைல்ட் ஃப்ளேம்ல இத வந்து ரோஸ்ட் பண்ணிக்கங்க கசகசா எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்கும் அது டேஸ்ட்லயும் சூப்பரா இருக்கும் ஸ்பைசஸ் நீங்க ரோஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிரும் அது வந்து நல்ல ரோஸ்ட் ஆயிருக்கா இல்லையானு சோ ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல் ஸ்மெல் வரும்போது இது நீங்க இறக்கிடலாம் இறக்கி காஞ்ச மிளகாயோட ஆட் பண்ணி வச்சுப்போம் நம்மளோட வெங்காயத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் and நம்மளோட ஸ்பைசஸும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டுத்தையுமே இப்ப மிக்ஸில போட்டு நம்ம அரைச்சுக்கலாம் ஓகே சோ 5 விசில் வந்தாச்சு நம்ம குக்கரையும் ஆஃப் பண்ணிட்டோம் and ரெண்டு மசாலாவையுமே வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டாச்சு இது வந்து நம்மளோட அனியன் பேஸ்ட் இது வந்து ஸ்பைசஸ் ரோஸ்ட் பண்ணி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இப்போ நம்மளோட குழம்போட எல்லா அஸ்பெக்ட்ஸையும் ஒண்ணா சேர்த்து நம்ம பியூட்டிஃபுல்லா நம்மளோட ரெசிபியை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க சோ கடாய் நல்ல காஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்மளோட நல்லெண்ணெய் வந்து நல்ல ஜெனரஸா ஆட் பண்ணிக்கோங்க சோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை இதல ஆட் பண்ணிக்கலாம் and சின்ன வெங்காயம் கூடவே கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் செப்புமே பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது சின்ன வெங்காயம் போட்டு நீங்க ஏதாவது ரெசிபி சமைச்சிங்கனா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எல்லாருக்கும் அதில இருந்தே ஒரு தனி फ्लेவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உடம்புக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய கிடைக்கும் நீங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்டீங்கனா சோ ஆல் பெனிஃபிட்ஸ் ஆர் தேர் சோ இதுவும் வந்து லைட்டா கலர் மாறினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற நம்மளோட அனியன் பேஸ்ட் இதல ஆட் பண்ணிடுவோம் and onion paste add பண்ணதுக்கு அப்புறமா ginger garlic paste உம் add பண்ணிக்கங்க ஏற்கனவே நம்ம வந்து ginger garlic paste மட்டன் வேக வைக்கும்போது add பண்ணிருக்கோம் and இதுலயும் add பண்ணிக்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சோ இது வந்து கொஞ்சம் கலர் மாறற வரைக்கும் நம்ம இத ஃப்ரை பண்ணிக்கலாம்
ஸோ இதில் வந்து இப்போ நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே காஞ்ச மிளகாவை வந்து நம்ம ஸ்பைசஸில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் அண்ட் உப்பு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பைசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மசாலா வந்து நல்லா குக் ஆகிட்ருக்கு. இந்த டைமில் இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வரதுக்காக. ஸோ நான் வந்து ட்ரை ரோஸ்ட் அந்த ஸ்பைசஸ் அரைச்சோம் இல்லைங்களா, அதே மிக்ஸிலேயே வந்து தண்ணி ஆட் பண்ணி ஊற்றுறேன். ஸோ தட் எல்லா ஃப்ளேவரும் நம்மளோட குழம்புக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ 2 கப் தண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் மசாலாவில் வாட்டர்லாம் ஆட் பண்ணி சூப்பராக இங்கே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நல்லா பாயில் ஆனுங்க, நல்லா குக் ஆனால் தான் அந்த குழம்புக்கு டேஸ்டே வரும். ஸோ இது குக் ஆகிட்ருக்க இந்த டைமில் நம்மளோட குக்கரை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். நம்மளோட நல்லி மட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ண உடனே ஒரு செம்ம ஸ்மெல் கூட வருது. வெரி வெல் டன், ஆசம். இதுதான் வந்து டெண்டர் கட்ஸில் நம்ம வாங்கினா கான்ஃபிடென்ட்டாக வாங்கலாம்னு சொல்கிறது. ஸோ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரப்போ இந்த மட்டனையும் இந்த நல்லி குழம்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸில் ஆர் என்டையர் குழம்பு இஸ் கோயிங் டு பி ரெடி. நானும் நல்லா சாப்பிட்டு பார்க்க போகிறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழம்பு கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் சைடில் ரிலீஸ் ஆகும்போது நம்மளோட நல்லி எலும்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குக்கரில் நம்ம வேக வைக்கும்போது ரிலீஸ் ஆன அந்த தண்ணி அத்தனையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த மட்டனோட ஃபுல் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நம்மளோட நல்லி குழம்பு ரெடி. ஸோ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம், ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ குழம்பு கொதிச்சிருக்க டைமில் நம்மளோட ஷோவில் எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு சூப்பர்மான குக்கிங் டிப் இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு பயங்கரமான டிப்புங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே தம் பிரியாணி நம்ம எல்லாருக்குமே சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் வீட்டில் செய்யணும்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வரும், என்னென்னா அந்த அரிசி வந்து குழஞ்சிடுமோ இல்லை அடிப்பிடிச்சிடுமோன்ற ஒரு பதட்டம் வந்து நமக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஒரு அமேசிங்கான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தம் பிரியாணிக்கு சாதத்தை வந்து ஒரு 50% நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வடித்து எடுத்துருவோம் இல்லைங்களா. அதை வடிக்கும் போது அந்த தண்ணியை கொஞ்சோண்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தம் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த தண்ணி எடுத்து சைடில் பாத்திரத்தோட சைடில் நீங்கள் லைட்டாக ஊற்றுனீங்கன்னா அது அடிப்பிடிக்கவும் பிடிக்காது, சாதமும் நல்லா மலர்ந்து வரும். எல்லாருமே உங்கள் தம் பிரியாணி ஆஹா ஓஹோன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளோட குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு. அந்த எண்ணெய் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சுனாலே இட் மீன்ஸ் நல்லா அந்த மசாலாலாம் நம்ம மட்டன் நல்லிக்குள்ளே இறங்கி சூப்பர் டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் இட்ஸ் டைம் டு சர்வ். ஸோ இந்த நல்லி குழம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கூட வேணாலும் சாப்பிடலாங்க, இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் பரோட்டா கூட கூட சாப்பிடலாம். எப்போ பார்த்தாலும் வெறும் டிஷ்ஷே டேஸ்ட் பண்ணுறோமேங்கிறதுக்காக இந்த தடவை கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி முன்னாடியே நான் வந்து பரோட்டா செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது கூட தான் இந்த நல்லி குழம்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மேலே ஒரு 2 கருவேப்பிலை நம்ம போடலாம், ஜஸ்ட் ஃபார் சம் கலர் அண்ட் டெக்கரேஷன். அண்ட் நம்மளோட பியூட்டிஃபுல் மட்டன் நல்லி குழம்பு ரெடி. பண்ணி
பிரமாதமா இருக்கு. சோ இந்த அமேசிங்கா குக்க ஆயிட்ட மட்டன் நல்லி எலும்ப நல்ல தட்டி சாப்பிட்டீங்கனா அதோட டேஸ்டே தனிங்க. நம்மளோட மட்டன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெண்டர் கட்ஸ்ல இளம் ஆட்டுக்கறிங்கிறதுனால ரொம்ப டேஸ்டியா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த மசாலாஸ் நம்மளோட நல்லெண்ணெய் ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து ஓவரால் இட்ஸ் an amazing dish. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எல்லாருக்கும் எப்படி பிடிச்சிருந்ததுங்கறதெல்லாம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. We would love to read that. நான் அடுத்த எபிசோட்ல இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Nakshatra signing off. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Tendercast presents Star Chef, co-presented by Checo Cold Press Oil. See you in the next episode. I am so excited about this recipe. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மீன் குழம்போட டேஸ்டே தனிங்க. பொங்கி ஃபிஷ் ஃப்ரை வந்து எவ்வளோ நேரம் நம்ம மேரினேட் பண்ணுறோமோ அவ்வளோ பிரமாதமாக அதோட டேஸ்ட் இருக்கும். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க, ஏன்னா நம்மளோட மீனும் வந்து உடையாமல் நம்ம பார்த்துக்கணும்.